தமிழ் சார் டெக் எஜுகேஷன் ஓட சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் நடத்தக்கூடிய அத்தனை தேர்வுகளுக்கும் வந்து பயன்படக்கூடிய வகையில் பொது அறிவிலிருந்து முக்கியமான கேள்விகள் பார்க்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட முக்கியமான கேள்விகளை வந்து நான் தொகுத்து உங்களுக்கு வழங்கியிருக்கேன். நிச்சயமாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்த்துட்ருக்கீங்கன்னா, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா, வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன்ஸில் ரெட் கலரில் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பொதுத்தமிழ் கொடுத்துருக்கிறதுனால புதிய சமச்சீர் பாடத்திட்டம் படி நம்ம 6ஆம் வகுப்பு முதல் பருவம், 2ஆம் பருவம், 3ஆம் பருவம், அதே போல் 7ஆம் வகுப்பு முதல் பருவம், 2ஆம் பருவம், 3ஆம் பருவம் வந்து நம்ம முழுமையாக வந்து முடிச்சு கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்காதவங்களுக்கு நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன், ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். நிச்சயம் ஒவ்வொரு வீடியோக்கு கீழே நான் க்வெஸ்சன் பேப்பர் வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன், டெஸ்ட் எழுதி பாருங்கள், உங்களுக்கு மிகவும் வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் கூட நான் கொடுத்துருப்பேன், ஓகேவா? ஸோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி நீங்கள் படித்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து புது அறிவிலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து பொதுத்தமிழும் கேட்குறீங்க, அதேமாதிரி கமெண்ட்ஸ் வந்து புது அறிவும் கொடுங்க சார், ஜிகேவும் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுங்கன்னு கேட்குறதுனால நம்ம பொதுத்தமிழ் பொது அறிவுன்னு மாற்றி மாற்றி நம்ம வீடியோ போகிறோம். நிச்சயமாக வந்து 8ஆம் வகுப்பு பொதுத்தமிழும் உங்களுக்கு நான் முடிச்சு கொடுத்துருவேன். ஸோ 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை புதிய சமச்சீர் பாடத்திட்டத்திலிருந்து இருக்கக்கூடிய அத்தனை கேள்விகளும் இம்பார்ட்டன்ட் கேள்விகளும் நான் உங்களுக்கு நான் முடிச்சு கொடுத்துருவேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ப்ரீவியஸ் இயர் கேட்கப்பட்ட முக்கியமான கேள்விகள். இது மாதிரி தேர்வை நீங்கள் எழுதி பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த PDF லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள். இல்லை சார், நீங்கள் வந்து க்வெஸ்சன் வித் ஆன்சரை ரீட் பண்ணுங்கள், எங்களுக்கு நாங்கள் தெரிதான் செக் பண்ணிக்கிறனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் 4 ஆப்ஷன் ரீட் பண்ணி பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து அதுக்கான ஆன்சர் தெரிதான்னு பாருங்கள். ஓகே, முதல் கேள்வி, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெறும் நாள் அப்படின்னு கேட்குறாங்க. திங்கட்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஸோ வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெறும் நாள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான பதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து திங்கட்கிழமை என்பதே இதற்கு சரியான ஆன்சர். ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள், ஒன்றே சமயம், ஒன்றே ஜாதி, ஒன்றே கடவுள் என முழங்கியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஒன்றே ஜாதி, ஒன்றே சமயம், ஒன்றே கடவுள் என முழங்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, விவேகானந்தர், வள்ளலார், நாராயணகுரு, திருவள்ளுவர்னு கொடுத்துருக்காங்க. விவேகானந்தர், வள்ளலார், நாராயணகுரு, திருவள்ளுவர்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா வள்ளலார். ஸோ வள்ளலார் தான் பார்த்தீங்கன்னா ஒன்றிய சமயம், ஒன்றே ஜாதி, ஒன்றே கடவுள் என முழங்கியவர் அவர் தான். ஸோ சந்திராயன் செயற்கைக்கோளை சந்திரனுக்கு அனுப்பின நாடு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான கேள்வி தான் கேட்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்னால் 8ஆம் வகுப்பு தான் உங்களுக்கு எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ க்வெஸ்சன் பேப்பர் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும், பயப்பட தேவையில்ல, பட் இருந்தாலும் கொஞ்சம் மாடரேட் பண்ணி ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும், இருந்தாலும் நம்ம தப்பு பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி கேள்விலாம் வந்திருக்கு, பார்க்கலாம். ஸோ சந்திராயன் செயற்கைக்கோளை சந்திரனுக்கு அனுப்பிய நாடு அப்படின்னு கேட்குறாங்க. அமெரிக்கா, இந்தியா, ரஷ்யா, ஐரோப்பான்னு கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக வந்து சந்திராயன் செயற்கைக்கோளை சந்திரனுக்கு அனுப்பிய நாடு நம்ம இந்தியா தான். ஸோ இந்தியா தான் இதுக்கான ஆன்சர். ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள், தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறும் அரசியல் சாசன விதி என்னன்னு கேட்குறாங்க. விதி 14, விதி 18, விதி 17, விதி 16 கொடுத்துருக்காங்க. ஸோ தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறும் அரசியல் சாசன விதி எந்த விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதி 17 தான் வந்து இந்த தீண்டாமை ஒழிப்பை பற்றி கூறியிருக்காங்க. ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள், மகாகவி பாரதியார் தமிழாசிரியராக பணியாற்றிய ஊர்னு கேட்குறாங்க. நம்ம ஆக்சுவலாக 8ஆம் வகுப்பு முதல் பருவத்தில், சாரி முதல் இயலில் பார்த்தீங்கன்னா 13 கேள்விகள் வந்து பாரதியார் பற்றி மட்டும் நான் கேட்டிருப்பேன். ஆனாலும் பாருங்கள், அந்த 13 கேள்வியில் இல்லாத ஒரு கேள்வியே இது இருக்குது. ஸோ என்றைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம படிச்சுட்டு போகிறவங்க அதனால வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து அவங்க கேட்பாங்க, ரைட்டா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அனைத்துமே நம்ம வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டும். மகாகவி பாரதியார் தமிழாசிரியராக பணியாற்றிய ஊர் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ பாருங்கள், மதுரை, பாண்டிச்சேரி, எட்டயபுரம், சென்னை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மதுரை, பாண்டிச்சேரி, எட்டயபுரம், சென்னை அப்படின்றத இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது எங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரை அப்படின்றது தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா சேதுபதி மேல்நிலைப்பள்ளி, சேதுபதி மேல்நிலைப்பள்ளியில் இவர் வந்து தமிழாசிரியராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு, ரைட்டா? ஸோ பாரதியார் வந்து மதுரை மாவட்டத்தில் சேதுபதி மேல்நிலைப்பள்ளியில் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் இதுக்கு சரியான பதில். ஸோ அடுத்த கேள்வி, நீலகிரி மாவட்டத்தில் உள்ள வனவிலங்கு தேசிய பூங்கா எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வண்டலூர், பத்திப்பூர், முதுமலை, ஊட்டின்னு கொடுத்துருக்காங்க. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள வனவிலங்கு தேசிய பூங்கா யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முதுமலை என்றது தான் இதற்கு சரியான ஆன்சர். ஸோ அடுத்தது, ஏற்காடு எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளதுன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஜவ்வாது மலை, சேர்வராயன் மலை, கொல்லிமலை, கஞ்சமலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்காடு மலை எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளது? இந்த ஏற்காடு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஊட்டி, ஏற்காடு, சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏற்காடு எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளது? ஜவ்வாது மலை, சேர்வராயன் மலை, கொல்லிமலை, கஞ்சமலைன்னு போட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா சேர்வராயன் மலை என்பதே இதற்கு சரி.
பெண்களின் திருமண வயது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், 21, 19, 18, 17 கொடுத்துருக்காங்க, பார்த்தோன்னே டிக் பண்ணிடலாம். ஸோ வந்து பெண்களின் திருமண வயது 18 ரைட்டா. ஜல்லிக்கட்டு புகழ்பெற்ற அலங்காநல்லூர் எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜல்லிக்கட்டு புகழ்பெற்ற அலங்காநல்லூர் எந்த மாவட்டத்தில் உள்ளது? மதுரை, திண்டுக்கல், தேனி, சென்னை. மதுரை, திண்டுக்கல், தேனி, சென்னை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக வந்து ஜல்லிக்கட்டு புகழ்பெற்ற அலங்காநல்லூர் எங்கே இருக்குன்னா அது மதுரை மாவட்டத்தில் இருக்குது. ஆறுபடை வீடு கொண்ட கடவுள் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆறுபடை வீடு கொண்ட முருகா அப்படின்னு இருப்பீங்க. ஸோ சிவன், விஷ்ணு, முருகன், கணபதினு கொடுத்துருக்காங்க. பார்த்தோன்னே சொல்லலாம் ஆறுபடை வீடு கொண்டது நிச்சயமாக அது முருகனை தான் குறிக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மௌரிய பேரரசை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மௌரிய பேரரசை நிறுவி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியரா, சமுத்திரகுப்தரா, முதலாம் சந்திரகுப்தரா, இரண்டாம் சந்திரகுப்தரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மௌரிய பேரரசை நிறுவியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியர் என்பதே இதற்கு சரியான ஆன்சர். ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள், பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த ஊர் எதுன்னு கேட்குறாங்க. மருதை, மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, ராஜபாளையம். பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த ஊர் எது? மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, ராஜபாளையம் கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக படிச்சிருப்பீங்க. ஸோ இது வந்து விருதுநகர் என்பதே இதற்கு சரியான ஆன்சர். ஸோ அடுத்த கேள்வி, அரசியல் பிழைத்தோருக்கு அறங்கூற்றாகும் என சொன்ன நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. இது எல்லா கேள்விகளுமே பிரிவியஸில் கேட்கப்பட்ட ஒரு கேள்விகள் ரைட்டாங்க. ஸோ பார்த்தா எளிமையாக்கிற மாதிரி தான் தெரியும், பட் இருந்தாலும் வந்து நம்ம அவசரத்தில் வந்து தப்பு பண்ணிடுவோம். அரசியல் பிழைத்தோருக்கு அறங்கூற்றாகும் என சொன்ன நூல் எதுன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கொடுத்துருக்குற ஆப்ஷன் புறநானூறு, தேவாரம், சிலப்பதிகாரம், அகநானூறுன்னு கொடுத்துருக்காங்க. புறநானூறு, தேவாரம், சிலப்பதிகாரம், அகநானூறுன்னு கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக அரசியல் பிழைத்தோருக்கு அறங்கூற்றாகும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் எனவும் சொன்ன நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம சிலப்பதிகாரம் தான். இரண்டு முக்கியமான கூற்று சொல்லியிருக்கோம், அரசியல் பிழைத்தோருக்கு அறங்கூற்று, உரைசால் பத்தினியே உயர்ந்தது அப்படின்ற மாதிரி இதை படிச்சிருப்பீங்க, சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க, ஞாபகம் வந்துருக்கேன். இந்த இது சொன்ன நூல் வந்து சிலப்பதிகாரம் என்பது இதுக்கு சரியான சார். அடுத்தது, ஒரு தேன் கூட்டில் எத்தனை ராணி தேனீக்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 1, 2, 4, 3 அப்படின்னு நிச்சயமாக படிச்சிருப்பீங்க. ஒரு தேன் கூட்டில் எத்தனை ராணி தேன் இருக்குன்னா ஒரே ஒரு ராணி தேனி தான் இருக்கும். ஸோ 1 என்பதே இதுக்கு சரியான சார். அடுத்தது 15வது கேள்வி பாருங்க, தமிழ்நாட்டில் மட்டும் காணப்படும் மலர் எது அப்படின்னு கேட்டாங்க. நிச்சயமாக வந்து இந்த கேள்விக்கு எனக்கே வந்து பதில் வந்து சர்ச் பண்ணி தப்பு பண்ணிடக்கூடாது அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு மாடுலேட் பண்ணி கேட்க பார்த்த உடனே நம்மளால் சொல்ல முடியாது. எந்த மலர் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் வந்து நம்மளால் கெஸ் பண்ண முடியும். ஏன்னா எல்லா செடி மரம் கூடி எல்லாமே எல்லா நாட்டிலையுமே பரவி இருக்கும் போது தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கக்கூடிய மலர் அப்படின்ற போது கேள்வி கொஞ்சம் கஷ்டமான ஒரு கேள்வி. செங்காந்த மலரா, குறிஞ்சி மலரா, இல்லை இரண்டுமேவா, எதுவும் இல்லையா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் காணப்படும் மலர் வந்து செங்காந்தல் மலர் அப்படின்றதான் இதற்கு சரி. ஸோ தமிழ்நாட்டோட மலரும் அதுதான். அடுத்தது, புவியில் உள்ள நீரில் நன்னீரின் அளவு என்ன? புவியில் உள்ள நீரில் நன்னீரின் அளவு என்ன? நல்ல தண்ணி எவ்வளோ இருக்குது பூமியில், அதாவது நீர் இருக்குது, அந்த நீரில் நன்னீர் நல்ல நீர் வந்து எவ்வளோ இருக்குது பர்சன்டேஜில் கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பூமியில் 30%, 0.3%, 3%, 4%னு கேட்குறாங்க. நிச்சயமாக வந்து 3% என்பதே இதுக்கு சரியான சார். ஸோ வந்து பார்த்திங்கன்னா புவியில் நன்னீரின் அளவு வந்து பார்த்திங்கன்னா 3%, மீதி இருக்கிற 97% என்ன சார் அப்படின்னா அது உப்பு தண்ணி, அது நம்ம கடலில் இருக்கக்கூடிய உப்பு தண்ணி தான். ஸோ மீதி வந்து 3% தான் வந்து நன்னீரின் அளவு பூமியில் இருக்குது. ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள், எல்லா திசைகளிலும் எளிதில் பரவக்கூடியது எது? திரவமாக, திண்மமாக, வாயுவாக, நீரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திரவம்னா பள்ளத்தை நோக்கி தான் போகும், நீரும் பள்ளத்தை நோக்கி தான் போகும். ஸோ திண்மம் வந்து ஒரு திண்மம்னு சொன்னால் அது வந்து மோஸ்ட்லி நகரத்துக்கு வாய்ப்பு இல்லை எல்லா திசையிலுமே. ஸோ வாயு தான் பார்த்திங்க அப்படின்னா எல்லா திசையிலுமே பரவக்கூடியது வந்து வாயு. ஸோ அடுத்தது, அமிலம் என்ன சுவைன்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அமிலம் என்ன சுவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புளிப்பு, கசப்பு, துவர்ப்பு, இனிப்புன்னு கொடுத்துருக்காங்க. அமிலம் என்ன சுவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளிப்பு, கசப்பு, துவர்ப்பு, இனிப்புன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஆன்சர் என்னென்னா புளிப்பு. என்னென்னா அமிலம் அப்படின்னு சொல்கிறேன், ஆசிட் எதில் இருக்குது? எலுமிச்சை பழத்தில் இருக்குது, ஆரஞ்சு பழத்தில் இருக்குது. ஸோ இது மாதிரி எல்லாத்துலேயுமே அது இருக்குது ரைட்டா. ஸோ திராட்சை பழத்தில் ஆசிட் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புளிப்பு சுவை உடையது. ஸோ அமிலம் என்பது புளிப்பு சுவை உடையது என்பது இதுக்கு சரியான ஆன்சர். ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள், எல்பிஜி வாயு கசிவை கண்டறிய சேர்க்கப்படும் பொருள் எது? எல்லாம் கண்டிப்பாக வந்து எல்லா வீட்லேயுமே சிலிண்டர் வச்சுருப்பீங்க. ஸோ சிலிண்டரில் வந்து என்ன இரண்டு வாயுக்கள் வந்து கலந்து வச்சுருக்காங்க அப்படின்றது கூட சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம எரியக்கூடிய அந்த லிக்யூடு என்னன்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இவங்க கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னா அது லீக் ஆகும்போது ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா,
அந்த ஸ்மெல்லு வந்து வர்றதுக்கு என்ன வந்து சேர்த்துருக்காங்க. ஏன்னா கேஸில் இருக்கிறதுல நம்ம எல்பிஜியில் இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா மனமற்ற வாயுன்னு சொல்லுவோம், அதுக்கு வாசனையே கிடையாது, அது வந்து லீக் ஆகுதுன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, அதனால் வந்து பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி அது வாசனைக்காகவே வந்து சிலர் சேர்த்துறாங்க, ரைட்டா, ஒரு இதை சேர்த்துறாங்க. அதுதான் என்னன்னு கேட்குறாங்க, எல்பிஜி வாயு கசிவு கண்டறிய சேர்க்கப்படும் பொருள் எது? பென்டேனா, மெத்தில் மெர்காப்டனா, பியூட்டேனா, நியூட்டனான்னு கேட்குறாங்க. பென்டேன், மெத்தில் மெர்காப்டன், பியூட்டேன், நியூட்டன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்பிஜி வாயு கசிவை கண்டறிய சேர்க்கப்படும் பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்தில் மெர்காப்டன் அப்படின்றது தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஸோ 20வது கேள்வி பாருங்கள், குறிஞ்சிப்பாட்டு நூலில் குறிப்பிடப்பட்டுள்ள மலர்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. குறிஞ்சிப்பாட்டு நூலில் மொத்தம் எத்தனை மலர்கள் வந்து இருக்குதுன்னு சொல்லி வந்து குறிப்பிட்டிருக்காங்கன்னு கேட்குறாங்க. நிச்சயமாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. நான் ரீட் பண்ணுறேன், 96, 97, 99, 109 கொடுத்துருக்காங்க. 96, 97, 99, 109 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் வந்து 99 என்பதே இதற்கு சரியான ஆன்சர். ஸோ அடுத்தது பாருங்கள், ஆசியாவிலே பெரிய எதிரொலிப்பு தொலைநோக்கிகளில் ஒன்று தமிழ்நாட்டில் எங்கு உள்ளது அப்படின்றது இதுக்கான கேள்வி, ரைட்டா. ஸோ நான் 20 கேள்விகளுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பதில் சொல்லிட்டேன், ரைட்டா. ஸோ இந்த 21வது கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது நீங்கள் தான். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கேள்விகள், அதுக்கு நான் வந்து எங்கிட்ட என்னோடய நாலேஜ் கேட்டினது, எங்ககிட்ட இருக்கக்கூடிய மெட்டீரியல் வித்து கூகுளில் சர்ச் பண்ணி தான் நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் கொடுத்துட்ருக்கேன். நம்மக்கிட்ட வந்து அஃபிஷியலாக வந்து கொடுத்த கீ வந்து கிடையாது, வெறும் கொஸ்டின் பேப்பர் மட்டும் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த கேள்விக்கு பதில் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ரைட்டா. என்ன கேள்வின்றது, ஆசிய பெரிய எதிரொலிப்பு தொலைநோக்கிகளில் ஒன்று தமிழ்நாட்டில் எங்கு உள்ளதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் நான் ரீட் பண்ணுறேன், மகேந்திரகிரி, பிர்லா கோளரங்கம், காவலூர், நாவலூர் அப்படின்னு போடுறாங்க, ரைட்டா. மகேந்திரகிரி, பிர்லா கோளரங்கம், காவலூர், நாவலூர் அப்படின்னு போட்டிருக்காங்க. க்வெஸ்சன் நல்லா பார்த்துக்கோங்க, ஆசியாவிலே பெரிய எதிரொலிப்பு தொலைநோக்கிகளில் ஒன்று தமிழ்நாட்டில் எங்கு உள்ளது அப்படின்றதான் கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிச்சயமாக